ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடையில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. அதாவது பொங்கலுக்கு பிறகு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓரளவு எங்கள்கிட்ட இருக்கிறதுல வீடியோவில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப லென்த்தாக போகாமல் எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்தளவுக்கு காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் இன்னும் சில கலெக்ஷன்ஸ்னால் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் இதை நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பீஸ் கூட நீங்கள் ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அதுக்கு உண்டான கொரியர் சார்ஜ் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. நீங்கள் 990 ரூபாய்க்கு எடுத்தால் கூட வெறும் 100 ரூபா தான். வெறும் 50 ரூபா 100 ரூபாய்க்கு எடுத்தால் கூட வெறும் 100 ரூபா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் உண்டு. இது போக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எடுத்தாலும் 1000 ரூபாய்க்கு மேலே 2000, 3000, 4000, 5000, 10000, 15000 இப்படி நீங்கள் எவ்வளோக்கு எடுத்தாலுமே உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃபுல்லாகவே ஃப்ரீ. அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். இனிமேல் நம்மள்கிட்ட எப்போ எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து சாரீஸ் எடுத்தாலும் சரி, பெட்ஷீட் எடுத்தாலும் சரி, இன்னர் எடுத்தாலும் சரி, இன்ஸ்கர்ட் எடுத்தாலும் சரி, லெகின்ஸ் எடுத்தாலும் சரி, எப்போ எந்த பொருள் எடுத்தாலும் 1000 ரூபீஸ்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாகவே வந்து வாங்கிக்கலாம். வீடு தேடி வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதுரைக்குள்ளே உள்ள கஸ்டமர் யாராவது ஒரு முடியாதவங்க நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். அதாவது முடியாதவங்க, வயசானவங்க, இல்லை அப்படின்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, என்னால் வந்து கடையிலலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுப்பா அந்த அளவுக்கு ஒரு பிஸியாக இருக்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் உங்கள் வீடு தேடி வந்துடும். அதாவது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷலான ஒரு ஆஃபர். கொரியர் சார்ஜ் ஃப்ரீ தான், 1000 ரூபீஸ்க்கு மேலே. 1000 ரூபீஸ்க்கு கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் பண்ணுவோம். வேறு எதுவுமே கிடையாது. சூப்பர் ஆஃபராக போட்டிருக்கோம். இப்போ நம்மகிட்ட வந்திருக்க கலெக்ஷன்ஸை பார்ப்போம். நீங்கள் நேரடியாக வந்து எடுக்கணும்னா மதுரை கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தாமண்டல் பாத்திர கடை இருக்குது. அந்த பாத்திர கடைக்கு பக்கத்தில் ஒரு யமகா ஷோரூம் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் சென்ட்ராக தான் நம்ம கடை வரிஞ்சோய் டெக்ஸ் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். வெளியூர்காரங்க வந்தீங்கன்னா டவுட்னால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். எந்த லொக்கேஷன் நாங்கள் சொல்லி உங்களை வர வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. இது எவ்வளோ நினைக்கிறீங்க தம்பி? உங்கள் பொறுப்புலேயே விட்ருங்க. ஓகே, இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த புடவை எவ்வளோ நினைக்கிறீங்கக்கா சொல்லுங்க, சொல்லுங்க. அவ்வளோ கிடையாது, வெறும் 450 ரூபா. எவ்வளோக்கா? வெறும் 450. நீங்கள் 1450 ரூபா நினச்சிங்க. ஓகே, இது வெறும் 450. சூப்பர் கலெக்ஷன், சூப்பர் டிசைன்ஸ், எக்கச்சக்கமான மாடல்ஸ், ஏகப்பட்ட டிசைன்ஸ், ஏகப்பட்ட டிசைன்ஸ். ஆமாம், இதாக பாருங்க, சூப்பராக இருக்கும். செம கலெக்ஷன்ஸு, ஏகப்பட்ட மாடலு, எக்கச்சக்கமான டிசைன்ஸு, செம கலெக்ஷன்ஸு, சூப்பராக இருக்குங்கக்கா. இதெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களாக்கா, இதெல்லாம் வந்து 450 ரூபா. சூப்பராக இருக்கும், செம கலெக்ஷன்ஸு. இதுவும் கலர்ஸ் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸ் தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். 450 ரூபாய்க்கு கிராண்ட் லுக்கு கிடைக்கும். இது யார் வேணால் கட்டலாம், சின்னவங்க பெரியவங்கன்னு கணக்கே கிடையாது. ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸு. இதோட ரேட்டு 450 ரூபா தான். இது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி இருக்குது? பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து கீழே வர பார்டர், கீழ்ப்பகுதியில் வர பார்டரு. ஓகே, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இதாக இருக்கு பாருங்க, இது 450 ரூபா. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஆனால் உண்மை, சரியா? சூப்பராக இருக்கு, இதாக இருக்கு பாருங்க. இதுதான் புடவை. எது புடவை? இதுதான் புடவை. புடவை நம்ம எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாதுக்கா. யார் வேணால் எடுக்கலாம். வீட்டில் ஒரு சின்ன பையன்ட்ட நீங்கள் காசை கொடுத்து, தம்பி அக்காவுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வாயா அப்படின்னா, அவன் பாட்டு கடையில் காசை கொடுத்து புடவை அவ்வளோனே அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு புடவை வாங்கிட்டு வந்துடுவேன். இது பெரிய விஷயம் கிடையாது. விசாரிக்கணும், 4 இடத்துல விசாரிக்கணும். விசாரித்து பொறுமையாக நிதானமாக, அது கலர்ஸ் எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது, இதை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஒரு கற்பனை பண்ணி ஒரு அழகாக சிந்தித்து ஒரு புடவை எடுத்தாலும் அப்படி அடுத்தவங்க கேட்கணும், ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ எங்கம்மா எடுத்த இந்த புடவையெல்லாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க உங்கள்கிட்ட பொறாமப்பட்டு கேட்குற அளவுக்கு நம்ம புடவை எடுத்து கட்டணுக்கா. ஆமாம், ஏன்னு கேளுங்க, ஆடை அலங்காரம்,
பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். அதே நேரத்தில் தம்பி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமாக விலை கொடுத்து வாங்காதீங்க, ஓகே, உழைக்கிற பணத்தை வீண் பண்ணக்கூடாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, விரித்து காமிச்சிட்டேனா தம்பி, இந்தா இருக்கா, இதான் புடவையா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்களா அக்கா, எப்படி இருக்குக்கா, சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்கிறீங்க, மனசுக்குள்ளேயே சொல்கிறீங்க. அக்கா தம்பி காது கேட்குது, இங்கே வரும் பாடல், செம்மையா, சூப்பரா, அட்டகாசமாக இருக்காக்கா, அழகாக இருக்காக்கா, இதுதான்க்கா சேலை, இதுதான் சேலை, இதுதான்க்கா சேலை, செம்ம கலெக்ஷன்ஸ். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வெறும் 550 ரூபாய்க்கு அழகான கண்ணை பறிக்கக்கூடிய கலர் கலரான சேலை. என்ன சேலை? கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு கலர் கலரான சேலை. தம்பி காமிக்கிற பாருங்க, நான் எவ்வளவோ பட்டு சேலையை எடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு அழகழகான சேலையை நான் பார்த்ததில்லை. இந்த இருங்க, எப்படி இருக்குது, இதான் சேலை, இங்கே இருங்க, இது எப்படி இருக்குது, இதான் அதை விட சூப்பர் சேலை. இப்படி வண்ண வண்ண கலர், எப்படி வண்ண வண்ண கலர் சேலை, வெறும் 550 ரூபாய், எவ்வளவு 550 ரூபாய், டக்குன்னு விற்றுறோம். அக்கா தயவு செஞ்சு சீக்கிரத்துக்கு கோச்சிக்கிறாங்க, தம்பி வந்து வருத்தப்பட்டுறாங்க, சரியாக்கா, ஓகேக்கா. ஏன்னா சேலை வந்து மின்னுது, சேலை என்ன செய்யுது, மின்னுது, ஆமாம், மின்னல் மாதிரி மின்னுதுக்கா, ஆமாக்கா, வாமா மின்னல் மாதிரி மின்னுதுக்கா புடவை, ஆமாக்கா, சூப்பராக இருக்காக்கா, பார்த்தீங்களா, அசந்து போனீங்களா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா புடவை அக்கா, அக்கா 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 விட்டுறாங்கக்கா, ப்ளீஸ்க்கா ஒரு புடவையாச்சும் வந்து எடுத்துருங்கக்கா, ஆன்லைனில் ஒரு புடவையாக புக் பண்ணிடுங்கக்கா, ஓகேக்கா, எப்படி இருக்குது பார்த்தீங்களாக்கா, விட்டுவே விட்டுறாங்கக்கா, செம்ம கலெக்ஷன்ஸுக்கா அக்கா அக்கா அக்கா, இங்கே பாருங்கள் தம்பி உங்களை கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எதுக்கு சொல்லுங்கள், ஏன் லாபத்துக்காக கேட்கல, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருளாக கொடுக்கணுமேன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் கேட்குறேன். இந்தா இருக்குது பார்த்தீங்களா, சொல்லிக்கிறாக்கா அக்கா, பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து பார்த்து நானும் டெய்லி 2 சேலை 4 சேலை வீட்டுக்கு எடுத்து எடுத்துகிட்டு போய் அக்கா பீரோ நிறைய சேலை சேர்ந்துச்சுக்கா, வைக்கிற கிடமில் 4 பீரோ நிறைய சேலை சேர்ந்து, இங்கே இருங்க, இதுவும் 550 ரூபா, வீட்டில் வேறு திட்டுறாங்க, ஓயாமல் சேலை எடுத்துட்டு நான் எங்கே கட்ட போகிறேன் இவ்வளோ சேலையை அப்படின்றாங்க. ஏன்னா நமக்கு இந்த புடவை பார்த்தோன்னா அழகழகாக இருக்கா, நமக்கும் ஆசை விட மாட்டேது, சரியா, இதை ஒன்று எடுத்துகிட்டு போவோம், அதை ஒன்று எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு தான் தோணுது. என்ன செய்ய, அங்கே போனால் திட்டுறாங்க, ஓயாமல் சேலை எடுத்துகிட்டு வரீங்களே அப்படின்னு, செம்ம கலெக்ஷன்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த முதல் காமிச்சம் பார்த்தீங்களா, அந்த சேலையோட மாடல், இதுக்கு முதல் காமிச்சம் பாருங்கள், இதுதான் இந்த அக்கா கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே தங்க சேலை மாதிரி இருக்காங்களா இந்த அக்கா, இதுதான் இந்த சேலையை கட்டினா இந்த அழகு கிடைக்கும் நமக்கு, ஓகே, செம்ம கலெக்ஷன்ஸு. அது போக இதையும் பாருங்கள், இது எப்படி இருக்குது, இது 550 ரூபா, நம்ப முடியாத விலையில் வருஞ்சோதி, ஓகே, செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்கா, செம்ம கலெக்ஷன்ஸா, அங்கே பாருங்கள், ஓகேவா அக்கா, சூப்பராக இருக்கா, நானும் இப்போ தான் உடச்சி பார்க்குறேன், இங்கே இருங்கக்கா, முந்தானக்கா, ஓகேக்கா, ஆமாக்கா, இங்கே பாருங்கக்கா, அச்சுப்பா அக்கா, செம்மக்கா, செம்ம கலெக்ஷன்ஸுக்கா, விட்டுறாதீங்க, டக்கு 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 டக்குன்னு இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடும் அக்கா, சூப்பராக இருந்துருச்சு, வெறும் 550 ரூபாய், பல 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 பலபலன்னு பட்டு சேலை மாதிரி, இப்படி காட்டனில் அதே ராயலாக ரிச்சாக லுக்காக, அந்த டாக்டர்ஸ் லுக்கு கிடைக்கும், கட்டிட்டு போனோம்னா அப்படி இருக்கும், ஒரு ரொம்ப நீட்டாக ராயலாக அந்த மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குக்கா. புடவை எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது, 550 ரூபாய் புடவை பாருங்கள், சரியா, ஏ கிளாஸ் புடவை, ஓகே, இதாக இருக்கு பாருங்கள், இதுதான் புடவை, இதுதான் மாடலு, இதுதான் டிசைனு, விட்டுறாதீங்க, தம்பியை வருத்தப்படா, இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கா, வியூவை பாருங்க, முந்தான அப்படியே சூப்பர், ஜாக்கெட்டு செம்மையாக அள்ளுது, இதாக இருங்க ஜாக்கெட் ரன்னிங்கில் வந்துருக்கு,
அப்படி அடுத்து கட்டினோம்னா அப்படி இருக்குங்க, எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். புடவைனா இதுதான் புடவை, இதுதான் புடவை, இதுதான் புடவை அக்கா, சூப்பராக இருக்காக்கா. ஆமாக்கா, ஆமாம் தம்பி, சூப்பர் சூப்பர் புடவையாக காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு, இந்தாங்க இது பாருங்கள், இது ஏற்கனவே நம்ம மட்டும் இருந்த ஐட்டம்னா பென்னி சூப்பராக இருக்கும், நைஸாக சாஃப்டாக இருக்கும். இது 850 ரூபா இதோட ரேட்டு, ரொம்ப பிரம்மாதமான கலெக்ஷனு. இதையும் நான் இந்த பீஸுகளை மட்டும் சும்மா காமிக்கிறேன் சாம்பிளுக்கு, பார்த்துங்க. ஓகே, கலர்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் ஒன்றுக்கா சீக்கிரம் வித்துரும், டக்குன்னு எடுத்துங்க. ஓகே, சீக்கிரம் வித்துரும், டக்குன்னு எடுத்துங்க, சரியா? ஓகே ஓகே தம்பி, ஓகே தம்பின்றீங்க. இந்த மயிலில் வந்து இந்த ஸ்டோன் வச்சு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்து கோல்டனில் கொடுத்துருப்பாங்க. இந்த பார்டர் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. இதில் பெரிய பார்டர் இருக்குது, ஒரு பீஸ் இப்படி காமிக்கிறேன். இதே நீங்கள் லைட்டாக பார்த்துக்குங்க, கையில் தொட முடியலை, அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. இந்த புடவை பொறுத்தளவுக்கு அப்படியே ஏசி மாதிரி குழு 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 குழுன்னு இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது தம்பி, தம்பி தம்பி சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டீங்க மனசுலே. ஓகேக்கா, இங்கே இருங்க, இதுதான் சேலை, இதுதான் சேலை, இதுதான் சேலை. ஓகே, செமையாக இருக்குது. 850 ரூபாய்க்கு 2500 ரூபா மதிப்புள்ள சேலை, வெறும் 850. ஓகேவாக்கா? ஓகே தம்பின்றீங்க, இந்தா இருக்கு பாருங்க, வெறும் 850 ரூபாய், 2500 ரூபா மதிப்புள்ள சேலை, வெறும் 850 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் 850 ரூபா, இது அதை விட பிரம்மாதமாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து தனியாக வந்துடும், இந்தா இருக்கு, குட்டி அழகாக இருக்கா, இதுதான் ப்ளவுஸ். ஓகே, இதை காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இதில் ஒரே ஒரு பீஸை தம்பி ஓப்பன் பண்ணி காமிக்க. ஓகே, இதை பார்த்தீங்களா எப்படி இருக்கு, பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா, இதுதான் சேலை, இதுதான் 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 சேலை அக்கா. ஆமாக்கா, சூப்பராக இருக்கா, அப்படியே மின்னுது, எப்படி மின்னுது, மின்னுது, ஜொலிக்குது, சும்மா அல்லுது, எப்படி இருக்குன்னு பாரு. சேலைன்னா சேலைக்கா, சூப்பர் சூப்பர் சேலைக்கா, எப்படி இருக்குன்னு பாருங்கக்கா. முந்தானே பார்த்தீங்களாக்கா, ஓகேக்கா, பார்டர் பார்த்தீங்களாக்கா, இதை கட்டின வச்சுங்க, அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இங்கே பாரு எப்படிக்கா இருக்குது, கட்டிட்டு வெளியே வந்துச்சுங்க, எல்லாருமே கேட்பான், அக்கா 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 சேலங்க காடுத்தீங்க, எதுக்கோ கூப்பிட்றாங்க, நீங்கள் திரும்புவீங்க, ஆனால் அவங்க கேட்குறது சேலங்க காடுத்தீங்கன்னு கேட்பாங்க. உடனே சொல்லிடுறாங்க, 2 நாள் சஸ்பென்ஸ் வச்சு சொல்லுங்க, ஏன்னா கடையை கஷ்டப்பட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, ஆமாம், சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்கா, டக்கராக இருக்கா, செம்ம கலெக்ஷனா, சூப்பர் கலெக்ஷன், சூப்பர் டிசைன்ஸ். ஒரு 550 ரூபாய்க்கு ஒரு புடவை வந்துச்சு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், காமிக்கிறேன், இதை காமிக்கிறேன் இப்போ. ஓகே சூப்பர், ஆமாக்கா, இந்தா இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, 550, எவ்வளோ 550, செம்மையாக இருக்குக்கா, இதாக இருக்குது பாருங்கக்கா, சொன்னால் நம்மளேனா பாருங்கக்கா, இந்த பாருங்க, இதாக இருக்குது, போதுமாக்கா, சூப்பர்க்கா, இதான் புடவை, இது இதுதான் புடவை. இதில் ஒரு பீஸை காமிக்கிறேன். ஓகே தம்பி, புடவை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சு காமிச்சு எங்களுக்கு எடுக்க வச்சுறீங்களப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில அக்காங்க. நான் என்ன செய்யணும், எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, தம்பி சேலை நீங்கள் அப்படி அப்படியே காமிக்கிறீங்கப்பா, கொஞ்சம் உடச்சி காட்டுங்க, அந்த ஃபுல் வியூ காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் உங்கள் பேச்சை கேட்பேனா, அவங்க பேச்சை கேட்பேனா? ஓகே, செம்மையாக இருக்காக்கா, இதுதான் புடவை. ஓகேக்கா, இதை பாருங்க, இதாக இருக்கு, 550 ரூபாய்க்கு அழகழகான காட்டன் புடவை, பட்டு சேலை தோக்கடிக்கிற அளவுக்கு இந்த அழகான ஒரு பாட்டன் சேலை. ஓகே, செம்மையாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 550. ஓகே, 550 ரூபீஸ். ஓகே, எப்படி இருக்கு பாரு, இதுதான் படம், பார்டரை பார்த்தீங்களா அக்கா, பார்டரை பாருங்க, இந்த பாருங்க அக்கா 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 பார்டரை பாருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களாக்கா, இதாங்க பார்டர். சேலைனா இப்படி எடுத்து கட்டணும், ஒரு சேலை எடுத்தாலும் சும்மா நச்சுன்னு இருக்கும் என்னக்கா. ஆமாக்கா, ஆமாம் தம்பி, உங்கள் கடையில் தான் நல்ல நல்ல கலெக்ஷனாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எதுக்கு அதிகமாக காசு போட்டு வாங்குறீங்கன்னு தான் கேட்குறேன். 4 இடத்துல விசாரிங்க, வெளியில் கம்மியாக இருந்தால் இதை விட கம்மியாக தாராளமாக நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் சொல்ல தம்பி, நீங்கள் என்கிட்ட தான்க்கா வாங்கணும் அப்படின்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆமாக்கா, வீடியோலே பார்த்துருப்பீங்க தம்பி, சூப்பராக இருக்குப்பான்னு தான் சொல்கிறீங்க. இந்த மாதிரி பாருங்க,
இதுதான் புடவை. எப்படி இருக்குது இது ரேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அசந்தியே போயிருக்கு. வெறும் 750 ரூபா. எவ்வளோ? வெறும் 750 ரூபாய்க்கு சேலையை போர். எப்படிக்கா இருக்குது? செம்ம அப்பா கக்கா கண்ணை பறிக்குதுக்கா. இந்த அருக்கு பாருங்கக்கா, இதாக்கா சேலை. இல்லை ஒரு ஐட்டத்தை மட்டும் உடச்சி காட்டுறேன் பாருங்க. நீங்கள் வேறு கலர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்குங்க. ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். வீடியோ காலுக்கும் வரலாம். எடுக்கிற மாதிரி இருந்தால் வீடியோ காலுக்கு வாங்க. சரியா? சும்மா தம்பிக்கு தயத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. வெறும் 750 ரூபாய்க்கு புடவை அப்படி மின்னுது. இந்த வரு, இது யார் வேணாலும் கட்டலாம். ஆமாம், இது சின்னவங்க பெரியவங்கன்னு கணக்கே கிடையாது. எந்த அக்கா வேணாலும் கட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே அமைப்பாக ஒரு அழகான ஒரு அற்புதமான சேலை. பார்டர் ஜொலிக்குது. 2500 ரூபா மதிப்புள்ள பட்டு சேலை மாதிரி உள்ள ஒரு கலெக்ஷன்ஸு வெறும் 750 ரூபாய்க்கு. எவ்வளோ? வெறும் 750 ரூபா. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலு. அப்படி காமிச்சோம்னா பூராசிரியே உடனே எடுத்துருவீங்க. சரியா? ஆமாம், பார்த்தீங்களா, இதுதான் புடவை. சூப்பராக இருக்கும். இது அதை விட மின்னும். இது அதை விட மின்னும். அடுத்து பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, இப்படி பாருங்க, அப்படி பாருங்க, இங்கே பாருங்க, சேலையை பாருங்க. செம்மையாக இருக்காக்கா. இது முந்தானக்கா. எது? இது முந்தானை. 750 ரூபா டக்குன்னு விற்றுடும். அப்புறம் தம்பியை வருத்தப்படக்கூடாது. என்னப்பா காலையில் தான் வீடியோ போட்டீங்க, சாயங்காலம் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாது. இங்கே கூகுள் பேயில் அக்கா அவங்க எல்லாருமே இந்த நவீன காலத்தில் டக்கு டக்கு டக்குன்னு பணத்தை போட்டுறாங்க. எப்படி போடுறாங்க? டக்கு டக்குன்னு. ஆமாம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னக்கா, உண்மை தானக்கா? ஆமாம் தம்பி, முதல்ல பணம் போடுறவங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை. சரியா? ஆமாக்கா, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கக்கா. தம்பி சொல்லிட்டேன். முதல்ல இது 1150 ரூபா ஸ்டோன் வச்சு அப்படி ஒரு பிரம்மாதமாக ஜொலிக்கக்கூடிய அட்டகாசமான அழகான அற்புதமான சேலை. ஓகே, அப்படியே மின்னு. இங்கே பாருங்கள், 1150 ரூபாய்க்கு சேலை. 4000 ரூபா 5000 ரூபாக்கு அந்த சேலையெல்லாம் ஏவாரதுக்காக சொல்ல. நீங்கள் வெளிமார்க்கெட்டில் தயவுசெய்து விசாரிங்க. அது ஏன் விசாரிச்சாலும் எங்களுக்கு தான் நல்லது. அப்போ தான் நீங்கள் 4 பேருக்கு ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணுவீங்க. வரிஞ்சதில் எடுங்க, ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லி. தெரியலனா எப்படி சொல்லுவீங்க? வெளியே இந்த சேலை நீங்கள் விசாரிக்கும் போது 4000 ரூபா 3500 ரூபா சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தானே சொல்லுவீங்க. ஆமாப்பா, ரொம்ப வித்தியாசம் இருக்குப்பா. வெறும் 1150 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும்ல. அதுக்காக தான் தம்பி விசாரிக்க சொல்கிறேன். உள்நோக்கமும் இருக்குது தம்பிக்கு அது. சரியா? ஓகே, சுயநலம் ப்ளஸ் பொதுநலம். ஓகேக்கா? ஆமாம், நானும் நல்லாயிருக்கேன், நீங்கள் நல்லாயிருக்கும். எனக்கு 100 ரூபா கிடைக்குதா, உங்களுக்கு 500 ரூபா மிச்சமாகும். ஓகே, இந்தா இருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம கலெக்ஷனாக. தம்பி அப்படி வெளிப்படையாக ஓப்பனாக பேசிடுவீங்க. என்னக்கா, உண்மை தானக்கா? ஆமாம் தம்பி, உங்கள் குணத்துக்காக தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு அக்கா அவங்க சில பேர் சொல்கிறாங்க. நம்ம நம்பிக்கிடுவோம். சரியா? நம்பிட்டோம் அப்படிங்கிறீங்களா? ஓகேக்கா, இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா. எவ்வளோ நினைக்கிறீங்க? 1150. அவ்வளோதான், 4150 இல்லை, வெறும் 1150. சேலையை பார்த்தீங்களா, ஜொலிச்சிருச்சா, மின்னிருச்சா. இது 1100. அடுத்து இது எவ்வளோ? 1100. எவ்வளோக்கா? 1100. ஆமாக்கா, சொல்கிறது கேட்குதுப்பா. எவ்வளோக்கா எவ்வளோக்கா எவ்வளோக்கான்னு உயிரம் வாங்குறேன் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. சரியா தம்பி, சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. அப்போ தான் ஸ்பீச் வரும். ஆமாம், இந்த இருக்கு பாருங்க, எப்படிக்கா இருக்குது? சூப்பராக இருக்கா, செம்ம கலெக்ஷன்ஸு. பார்டர் வந்து உங்களுக்கு ஒயிட் ஜரிகையில் கொடுத்துருக்காங்க, அதாவது வெள்ளி ஜரிகை மாதிரி கொடுத்துருக்காங்க. வெள்ளி கிடையாதுக்கா. அப்புறம் தம்பி வெள்ளின்னு சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது, வெள்ளி ஜரிகை மாதிரி. ஓகே, சூப்பராக இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கா, அட்டகாசமாக இருக்கா, அழகாக இருக்காக்கா. இதுதான் புடவை. எது? இதுதான் புடவை. ஸ்டோன் வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்குது. சூப்பர் கலெக்ஷன், சூப்பர் டிசைன்ஸு.
எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, சும்மா ஜொலிக்குதா, யார் வேணால் கட்டலாம். ஆமாம், வெறும் 1100 ரூபா, நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னு கேளுங்க, அதான உண்மை, உண்மையை நம்பித்தான் ஆகணும். என்னக்கா, தயவு செய்து, எவ்வளோ விஷயத்தில் சிக்கனமாக இருக்கீங்க, தயவு செஞ்சு ஆள் இடத்துல விசாரித்து எடுங்க. தம்பி சொல்கிற ஒரு விஷயம் அவ்வளோதான் சொல்லுவேன். கொரியர் சார்ஜ் நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே இப்போ இந்த பேசுறேன்னா 1100 ரூபா தான். இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் ஃப்ரீ. நீங்கள் 1000 ரூபாய்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணால் தான் 100 ரூபா கொரியர் சார்ஜ் வாங்குவோம், பேக்கிங் சார்ஜ், கொரியர் சார்ஜ். நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பூரா ஃப்ரீ தான். இதெல்லாம் ஆஃபர், பொங்கல் முடிஞ்ச ஆஃபர். ஓகே, எல்லோரும் பொங்கலுக்கு ஆஃபர் போடுவாங்க, நாங்கள் பொங்கலை முடித்து ஆஃபர் போடுறோம். சரியா? ஆமாம், சரியாக்கா, ஓகேக்கா. அடுத்த கலெக்ஷன் காமிக்கிற பாருங்க, இது அசர போகிறீங்க, 950 ரூபா. ஓ, ரொம்ப கம்மியாக வந்துருச்சு. ஜாக்கெட், என்ன அது? ஜாக்கெட் சூப்பராக இருக்காக்கா, இங்கே இருங்க. சொலிக்குதாக்கா, மின்னுதாக்கா, இங்கே இருங்க. ஜாக்கெட் தனியாக வந்துடும், வெறும் 950 ரூபா. தயவு செய்து ஒரு விஷயம் சொல்கிறேன், சீக்கிரமாக எடுத்துடும். சரியா? ஏன்னு கேளுங்க, சேலை டக்குன்னு விற்றுடும், வீடியோ போட்ட நிமிஷத்தில் விற்றுருங்க, சீக்கிரம் எடுங்க. அப்புறம் வரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாகும். சரியா? அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துங்க. இது ப்ளவுஸு, இது வந்து சாரீஸு, இது பார்த்தீங்கன்னா ராயலாக இருக்கும், ரிச்சாக இருக்கும், லுக்காக இருக்கும். யார் வேணால் கட்டலாம். மாசி மாதம் வருது, கல்யாண முகூர்த்தம் வருது, அக்கா அவங்க கட்டிட்டு ஜெகஜோதியாக போகணும், சொந்தம் பந்தங்கள் வர்ற இடம். சரியா? ஆடை அலங்காரம் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தம்பி எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டேன். ஆமாக்கா, சீக்கிரமாக எடுத்துக்கங்க. ஓகே, ஆடை அலங்காரம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் அதிகமாக காசு போட்டு வாங்கக்கூடாது. ரெண்டையுமே சொல்கிறேன் தம்பி, சரியா? ரெண்டையுமே சமமாக வச்சு பார்க்கணும். இங்கே வருங்க, எப்படி இருக்கா? முந்தானை, முந்தானை பார்த்தீங்களா, இது சேலை உடம்பு. சொலிக்குதா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சொலிக்குதாக்கா? இதுதான் இப்போ நான் கா ப்ளவுஸ் காமிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ், இந்த பார்டருக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் எப்படி இருக்குது பாருங்க, பாருங்க பாருங்க, பொறுமையாக பாரு. சரியாக்கா? ஒரு கையில் செல்லை பார்த்துக்கு, இன்னொரு கையில் கூகுள் பேயில் டக்குன்னு ஆர்டர் போட்டுரு. ஓகே, ஆமாம், கால் பண்ணுறீங்க டக்குன்னு, இந்த சேலை இருக்காங்கிறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறீங்க, டகால்னு ஆர்டர் போட்டு வாங்கிறீங்க. ஒரு நாள் கேப்பில் உங்கள் வீட்டுக்கு ஹானிங் பில்லு கொண்டு அடித்து கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஓகே, சூப்பராக இருக்கும். இங்கே வரும், வீடு தேடி பார்சல் வருது அக்கா. உங்களுக்கு என்ன வருது? வீடு தேடி பார்சல் வருது. ஓகே, சூப்பர்க்கா. வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும்னே நம்புகிறேன் தம்பி. செம்மையாக இருக்கா பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு. யாருக்காக? நம்ம அக்கா உங்களுக்காக ரொம்ப சூப்பராக சிறப்பான ஒரு சலுகையில் விலை கம்மியாக கொடுத்துக்கிட்ருக்கோம். இதெல்லாம் வெறும் 950 ரூபா. ஓகே, செம்ம கலெக்ஷன்ஸு, இதெல்லாம் விட்டுறாதீங்க. வரிஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தோதாக இருக்கும். உள்ளூர்காரங்களாம் சரி, வெளியூர்காரங்க நேரடியாக வந்து எடுத்துக்கலாம், ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்பொழுது 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான கொரியர் சார்ஜ் வெறும் 100 ரூபா தான். 1000 ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா அக்கா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஓகே, கொரியர் சார்ஜு, பேக்கிங் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம். சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்து தம்பி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எடுங்க. ஓகே, தேங்க்யூக்கா.